பொதிகை நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம உணவு ஊட்டமும் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை குறைக்க உதவும் உணவுகள் பற்றி தான். ஸோ பொதுவாக வந்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்கிற எலும்பு தேய்மானம் வந்து ரொம்பவே காமனாக இருக்கும். அதுவும் ஒரு 60 வயதை கடந்தவர்களுக்கு வந்து இது ரொம்பவே காமனாக இருக்கும். ஸோ இதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும், வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும். இந்த ரெண்டு டெஃபிஷியன்சியுமே வந்துட்டு ஒரு 60 வயதை கடந்தவருக்கு ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்று, அவங்க அதிகமாக ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாலோ, ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருந்தாலோ இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதிகமான ஒரு சால்டட் ஃபுட் சாப்பிடும் போதும் இந்த பிரச்சனை வரக்கூடும். நிறைய பேர் வந்து ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துப்பாங்க முதியவர்கள். ஸோ அந்த மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் க்ரானிக்காக எடுக்கும் போதும் இந்த எலும்பு தேய்மானம் இருக்கும். ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிற ஒரு சிலர் முதியவர்களுக்கும் இந்த எலும்பு தேய்மானம் இருக்கும். ஸோ இந்த எலும்பு தேய்மானம் வரதுனால என்ன பிரச்சனைகள் வருதுன்னா, முதியவர்களுக்கு வந்து பொதுவாக வந்து கை கால் மூட்டு வலி இருக்கும், முதுகு வலி இருக்குன்ட்டு எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடும். ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு உணவு முறையால் தடுக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, வைட்டமின் டி தேவைப்படுது, கால்சியம் தேவைப்படுது, ப்ரோட்டீன், மெக்னீஷியம், பொட்டாசியம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் அவங்களோட உணவில் சரியாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இது எஃபெக்டை வந்து நம்ம கொஞ்சம் குறைக்க முடியும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வைட்டமின் அப்படின்னா வைட்டமின் டி. அதை வந்து நம்ம சன்ஷைன் வைட்டமின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வைட்டமின் டி வந்து நம்ம நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்கும். எப்படின்னா, ஒரு முதியவர் வந்து இருக்காங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே அவங்கள வந்து நேரடி வெயில் படுற மாதிரி அவங்கள உட்கார வைக்கலாம். சப்போஸ் அவங்க வந்து பெட்ரிட்டனாக இருக்காங்க, அவங்களால மாடி ஏறி வர முடியலையோ, இல்லை அந்த நேரடியாக அவங்க அந்த சூரிய வெளிச்சம் அவங்களால பார்க்க முடியாதுன்ற பட்சத்தில் அவங்க ரூமுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு எந்த ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னலை திறந்து விட்டு அவங்க பெட்டை அது பக்கத்தில் போட்டிருந்தோம்னா ஓரளவுக்காவது அந்த சன்ரேஸ் வந்து அவங்க மேலே படும். இப்போ நேரடியாக அவங்க போய் அந்த சன்ரேஸில் உட்காடுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 30 நிமிஷம் வரைக்கும் வந்து அவங்கள உட்கார வைக்கணும். அதாவது 5 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் அந்த சன்ரேஸ் அவங்க மேலே படுற மாதிரி நம்ம உட்கார வச்சோம்னா அந்த வைட்டமின் டி கிடைக்கும். இந்த வைட்டமின் டி கிடைக்கிறனால அந்த எலும்பு தேய்மானம் குறைய ஆரம்பிக்கும், எலும்புக்கு வந்து ஒரு வலு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வைட்டமின் டி எந்த மாதிரி உணவுகளில் இருக்குன்னா, மீன் சார்ந்த உணவுகள் எல்லாத்துலேயுமே இருக்குது, கடல் சார்ந்த உணவுகளில். ஸோ மீன் அவங்க எடுத்துக்கலாம், ஒரு ஃபேட்டி ஃபிஷ் எடுத்துக்கலாம், அதே மாதிரி காளான் மஷ்ரூம் எடுத்துக்கலாம். இந்த மஷ்ரூமில் இருக்கிற ப்ரோட்டீனும் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மஷ்ரூமில் இருக்க இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப லோ கேலரி, அதனால் தேவையில்லாத அந்த வெயிட்டை வந்து அது கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான புரத சத்தும் கிடைக்கும், வைட்டமின் டியும் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கால்சியம். கால்சியமுக்கு வந்து கால்சியமோட அப்சார்ப்ஷனுக்கு வந்து வைட்டமின் டி ரொம்ப தேவைப்படும். ஈவந்தும் அவங்க வந்து கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்தாலோ இல்லை கால்சியம் ரிச் ஃபுட் எடுத்தாலோ அந்த வைட்டமின் டி இல்லைனா அந்த கால்சியம் அப்சார்ப்ஷன் நடக்காது. ஸோ எந்த மாதிரி உணவுகளில் கால்சியம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேழ்வரகுகளை, முருங்கைக்கீரையில் வந்து நமக்கு வந்து இந்த கால்சியம் இருக்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த முருங்கைக்கீரை போட்டு ஒரு கேழ்வரகு அடையை வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முருங்கைக்கீரை போட்டு ஒரு கேழ்வரகு அடையை நம்ம முதியோருக்கு வந்து வாரத்துக்கு 3 தடவை அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தோன்னா கட்டாயமாக அவங்களுக்கு அந்த எலும்பு தேய்மானம்லேருந்து விடுபடலாம். எல்லா பால் பொருட்கள்லேயும் வந்துட்டு கால்சியம் நிறையவே இருக்குது. ஸோ ரெகுலராக வந்து அவங்க வந்து பால் எடுத்துக்கணும். யூஸ்வலாக ஒரு கருத்து இருக்குது, பால் வந்து கொழுப்பு இருக்குது, அதனால் முதியவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு. பால் கொடுக்கலாம், ஆடை நீக்கிய பாலை சர்க்கரை போடாமல் போட்டு அவங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்டு வந்தோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி எல்லா நட்ஸ் அண்ட் சீட்ஸ்லேயுமே வந்துட்டு அவங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியமும் எலும்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தில் இருக்குது, பம்ப்கின்ல இருக்குது, பைனாப்பிளில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நட்ஸு ஃப்ரூட்ஸும் அவங்களுக்கு ரெகுலராக கொடுக்கலாம். அதே மாதிரி முருங்கைக்கீரை வந்து எல்லா விதத்துலேயும் பண்ணி கொடுக்கலாம். டெய்லி வந்து முருங்கைக்கீரை கூட்டு மாதிரி பண்ணி கொடுக்கும் போது அதில் இருக்க புரதமும் அதில் இருக்க அயன் அண்ட் கால்சியம் எல்லாமே கலந்து அந்த முதியவர்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் நேரத்தில். ஸோ எந்த மாதிரி உணவுகளை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய உப்பில் போட்ட உணவுகளை தவிர்க்கணும். இன்னொன்று, கால்சியம் சப்ளிமெண்ட், அயன் சப்ளிமெண்ட் ரெண்டுமே ஒரு முதியவர் எடுத்துகிட்டு வந்தாருன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா எடுக்கக்கூடாது, ஒரு 6 மணி நேரம் வித்தியாசத்துலேயாவது அவங்க எடுக்கணும். ஸோ இந்த ரெண்டு இதை
ஸ்கீமை வந்து ரொம்பவே ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி அதிகப்படியான காஃபி டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணும். இந்த காஃபி டீ என்ன பண்ணணும்னா எலும்பு தேய்மானத்தை அதிகப்படுத்தும். அதிக உப்பும் எலும்பு தேய்மானத்தை ஏற்படுத்தும், அதிக காஃபி டீயும் எலும்பு தேய்மானத்தை அதிகப்படுத்தும். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி ஒரே காஸ் இந்த எலும்பு தேய்மானத்துக்கு. அதனால் அவங்களோட மூமெண்ட்ஸ் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும், கை கால் அசைச்சிக்கிட்டே இருக்கணும், சின்னதாக ரூம்குள்ளேயாவது நடக்கணும். அந்த மாதிரி இருக்கும் போது இன்னும் அந்த தேய்மானத்தை வந்து நம்ம குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு உணவு முறையோட ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது கட்டாயமாக வந்து நம்மளோட போன் ஹெல்த்தை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம். ஸோ இதே போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்டோட நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் வி. பவானி. நன்றி, வணக்கம்.